வணக்கம், நான் உங்கள் அப்பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரல் மிரல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாணி, போஜன், பரத் எல்லாம் நடித்து வெளியே வந்த மிரல் படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீன் ஷாட்டுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அது கண்டிப்பாக முக்கியம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து படத்தை வந்து இப்போ பார்க்கலாம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீன் ஷாட்டுக்கு லைக் பண்ணணும், கண்டிப்பாக அதை மறக்கவே மறக்கக்கூடாது. வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே பார்க்கலாம். படத்தை பார்த்தீங்கன்னா, படத்துடைய பேர் வந்து மிரல். ஏன் இந்த படத்துக்கு மிரல்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் வந்து சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் வச்சுங்களேன். மிரட்டுறதுனால அதை வந்து ஷார்ட்டாக வைக்கணுன்றதுனால மிரல்னு வச்சாங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஆனால் ஏற்கனவே இந்த படமே வந்து நிறையா ஸ்டோரி வந்துருக்குது, 90s, 70s இந்த மாதிரி ஸ்டோரி நிறையா வந்திருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ வந்து அதை ட்ரெண்டாக்கி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஒரு எடிட்டிங், சூப்பரான ஒரு சவுண்டை வச்சு சூப்பராக கொடுத்துருக்கிறாரு இந்த படத்துடைய டேரக்டர். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவோம் நம்ம. அந்த அளவுக்கு ரேஞ்ச் செம்ம சூப்பராக இருக்குது. பயங்கரமான ஒரு த்ரில்லரான ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி எடுத்துருக்குறாங்க படம். ஆனால் நம்ம ட்ரைலரில் பார்த்த மாதிரிலாம் ஒரு கிரைம் த்ரில்லர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இது ஒரு பேய் படம் தான் நினச்சிட்ருப்போம். கடைசியில் கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தது. படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைன் தான் வச்சுங்களேன். படத்துடைய டேரக்டர் வந்து சொல்லிடுறேன். படத்துடைய டேரக்டர் வந்து சக்திவேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பிஎஸ் பிரசாந்த்னு சொல்லிட்டு தான் மியூசிக் டைரக்டர், சூப்பராக பண்ணியிருக்கிறார் மியூசிக்கு. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பரத் ஹீரோவாக பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய ஒய்ஃபாக வந்து வாணி போஜன் நடிச்சிருக்கிறாங்க. இதில் கெஸ்ட் ரோலாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அந்த வாணி போஜனுடைய அம்மாவாக வந்து ஒருத்தர் நடிச்சிருக்கிறாங்க. அப்பா வந்து கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கிறார். அவருடைய பேக்ரவுண்டு வந்து காமிப்பாங்க, பட் வந்து அவ்வளோவா காண மாட்டாங்க, சும்மா சொல்கிறதோடு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க பரத்தும் வாணி போஜனும். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு சிட்டியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறாரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, ரெண்டு மூணு ஆர்கிடெக்ட்னா ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அதே மாதிரி இவங்களுக்கும் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கதை வந்து நார்மலாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு காமிக்கும் போதே வாணி போஜனை வந்து ஒரு பேய் வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி பயத்தில் தான் காமிப்பாங்க. என்னடா அது, பேய் பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்கும், அப்போ போய் ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி வந்து பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் காமிப்பாங்களே. நம்மளுக்கும் வந்து அப்படி தான் தோணும். சரி, ஏதோ பேய் இருக்கு போல, ஏதோ புள்ளி சுனிய மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படி தான் பார்த்தேன் நான். ஒரு சில சீன்ஸ்லாம் போன பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த பேயிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. உடனே ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. அவங்க வந்து அவங்க வாணி இருக்கிறாங்க, வாணி பூஜனுடைய அம்மா வீட்டுக்கு போவாங்க. அப்பாவை தான் கேஎஸ் ரவிக்குமார் இருக்கிறாரு. அவங்க கிராமத்துக்கு போயிட்டு என்ன சொல்கிறது, அவங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தால் இந்த இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னா, உடனே அவங்க அதுக்குள்ளார அவங்க அம்மாவும் அதே மாதிரி வந்து இந்த ஜாதகத்தை காமிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பரத்துக்கும் வாணி பூஜனுக்கும் எப்படி இருக்கும் லைஃபு, எப்படி போவாங்க அப்படின்றத வந்து ஒரு ஜோசிய கரெக்டாக காமிச்சோம்னா, இல்லை இது ரெண்டும் சேராது, இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும், இதில் யாரும் ஒருத்தவங்க செத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சும்மா நார்மலாக வேலை படத்தையும் சொல்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் இங்கே வந்து சிட்டியில் இவர் வந்து பரத்தை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து இவருக்கும் அதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும். இவர் மேலே வந்து கிரெயினில் வச்சு இவர் மேலே வந்து கல் வந்து விழுவோம், கல் வந்து இவர் சாவர மாதிரி போவார், ஆனால் அவர் தப்பிச்சிருவார்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதே மாதிரி வந்து காரில் இவர் போயிட்டுருப்பாரு, காரில் போயிட்டுருக்கும்போது கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகும், அந்த மாதிரி காமிப்பாங்க. அதுவும் அந்த மாதிரி தான் வந்து இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து இமேஜினேஷன் பண்ணி திடீர்னு பார்த்தா மூச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி காமிப்பாங்க. ஆனால் வந்து வாணி போஜனை வந்து நல்லாவே நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பரத்தும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. பரத் வந்து நல்லா நடிப்பார், ஆனால் நிறைய படத்தில் அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலை, அதனால் வந்து அவருடைய பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரலை. ஆனால் வாணி போஜன் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா படத்துலையும் நல்லாவே சூப்பராக நடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் டாக்டர்ஸ் கூட நல்லா நடித்தாங்க. இப்போ வந்து இந்த படத்துலையும் நல்லா சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பேய் பிடிச்ச மாதிரிலாம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு சமத்தி அழுவாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் சிட்டியில் இருந்துட்டு உடனே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடக்கவே திடீர்னு போயிட்டு டெம்பிளில் போயிட்டு அவங்க ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு கோயிலில் வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, அதனால் நான் மறுபடியும் ஊருக்கு போகணும், நீ நேட்டே கிளம்பி ஆகணும், அந்த மாதிரி படையல் போட்டதுனால எனக்கு வந்து நல்ல ப்ராஜெக்ட்லாம் கிடச்சிருச்சு, அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஆர்கிடெக்ட் தானே இவர், அதனால இவருக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு நான் நைட்டே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கிராமத்துலேருந்து இவர் வந்து ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பி போவார். பரத், அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்க அந்த பையன், மூணு பேரும் கிளம்பி போவாங்க. நடுவில் ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆகிட்ட பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா அவங்க யாரோ ஒருத்தவங்க யாரும் அடிக்கிற மாதிரி வருவாங்க. திடீர்னு பார்த்தா சமசை பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆனால் அவங்க தலையில் வந்து கீஸ்
ஜவுதாலுக்கு அவரை வந்து மேலும் மூஞ்சில் மூடிக்கிட்டு அவர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து வாணி போஜனையும் கடத்திட்டு போயிடுவாங்க, பிள்ளையும் கடத்திட்டு போயிடுவாங்க. இவர் போயிட்டு ஒரு இடத்துல பிள்ளையை போய் தேடிட்டு போவார், காரையும் தேடிட்டு போவார். எல்லாருமே பயங்கர நைட்டு ஃபுல்லாகவே ஒரே ட்ராவலாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போவார், இங்கே போவார், எல்லாத்துலையும் தேடுவார். செம்மத்தையும் அடிப்பாங்க, செம சண்டை நடக்கும், யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. பயங்கர த்ரில்லராக செம சூப்பராக இருக்கும். அது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்தது. அந்த சீன்லாம் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தார் பரத். அதே மாதிரி வந்து அந்த சின்ன பையனும் நல்லா நடிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி வந்து வாணி பூஜனும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் சண்டைலாம் போட்டு எல்லாரையும் பிள்ளையும் தேடி கண்டுபிடிச்சிருவார், வாணி பூஜனையும் தேடி கண்டுபிடிச்சிருவார். அப்புறமேட்டா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு போவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துருப்பாங்க. நான் நினச்சேன் சரி அதான் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு விடிய போது, அதனால் இங்கே உட்காந்து போகிறாங்க உள்ளறன்னு நினச்சேன். ஆனால் கதை வந்து அப்படி இருக்கவே இருக்காது. திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த சீனுக்கு போயிடுவாங்க. பின்னாடி வந்து நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நைட்டில் இவங்க காரில் ஏறி உட்கார சீனை வந்து மறுபடியும் காமிப்பாங்க ஃபஸ்ட்லேருந்து. ஆனால் வந்து அந்த கதையை அந்த சீனை வந்து நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஃபுல்லாகவே இதே மாதிரி நடந்துட்டு வர்றது வந்து நான் பேய் ஏதோ ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து சூனியை வச்சுட்டாங்க, இல்லை இவங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு பேய் படமாக தான் போயிட்டுருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி தான் ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும், அதனால் பார்த்தேன் நான். ஆனால் கே எஸ் ரவிங்கர் வந்து அதே மாதிரி வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறது ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் கூட அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், அவர் போலீஸாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ கூட இருக்கும். ஆனால் அவர் போலீஸாலாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து அந்த கிராமத்தில் வந்து அவர் ஒரு தலைவர் மாதிரி காமிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவருடைய தம்பி பையன் வந்து போலீஸாக இருப்பான், அந்த மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் தான் காட்டுவாங்களே தவிர அவர் போலீஸாக இருக்கிற மாதிரியோ இல்லை எது மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆனால் இது வந்து இந்த வில்லேஜ்லேயே இந்த கிளைமேக்ஸ் வந்து படம் முடிஞ்சிடும். பட் இவங்க சிட்டியில் இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த இன்சிடென்ட்டை தான் வந்து இவங்க பேஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி இதாகிடுவாங்க அப்படின்றதுனால காமிப்பாங்க. ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து அங்கங்கே எங்கெங்கயோ சவுண்டெல்லாம் கொடுத்து பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து பேய் படம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நார்மலாக போய் பார்க்கலாம். தொண்ணூறுகள்லாம் வந்து கூட ஃப்ரெண்டாக போவாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடைய தங்கச்சியெல்லாம் நிறைய பேர் லவ் பண்ணி கிளைம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வச்சு நிறைய ஸ்டோரிலாம் வந்திருக்கு, நிறைய கதை இருக்குது, நிறைய படம் வந்திருக்குன்னு வச்சுங்களா. தங்கச்சியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்படுவாங்க, அவருக்கு வந்து இவர் மச்சான் வந்து ஹெல்ப் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி வந்திருக்கு. ஆனால் இதுவும் அதே மாதிரி ஒன்று ஒரு ஸ்டோரி தான். என்னன்னா இவருடைய கூட இருக்கிறவங்களே இவங்க ஒய்ஃபை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி இவர் வந்து ரேப் பண்ணிடுவாங்க. அந்த ரேப் சீனெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க, ஆனால் வல்கிறாலாம் எதுவுமே இல்லை, சூப்பராகவே எடுத்துருக்குறாங்க டேரக்டர். சூப்பரான ஒரு படம் தான். இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஏன்னா வந்து யாரையுமே நம்ப முடியாது, கூட இருக்கிறவங்களே நம்பக்கூடாது அப்படின்றத வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்பி தான் ஆகணும், ஏன்னா நம்ம அவங்கள சுற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அதனால் அவங்களெல்லாம் நம்ம நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கணும், நம்ம நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து காமிப்பாங்க. ஆனால் இது எனக்கு என்ன புரியலன்னா இவர் வந்து யார் இவர் வந்து இந்த வாணி போஜனை வந்து யார் ரேப் பண்ணது யார் இது பண்ணதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு ஆளை வச்சு கண்டுபிடிப்பார். அவங்க ஃபோனில் தான் பேசுவாங்க, ஆனால் யார் என்ன இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆமாம் நான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சா இது வந்து இவங்க தான் இந்த வீடியோ பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து யாருன்னு சொல்லிட்டு காட்ட மாட்டாங்க, யார் கண்டுபிடிச்சி இவருக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து காமிக்க மாட்டாங்க. சும்மா ஃபோனில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையில்லாத சீனாக இருக்கும்னு நினச்சிட்டு கட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ராப் பாக் மாதிரி இருந்தது, அதையும் கொஞ்சம் கிளியராக காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஒரு சீனுமே சூப்பராக எடுத்துருக்குறாங்க. கிளைமேக்ஸ்லலாம் வந்து இவங்க தான் நம்மளை வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டோடனே வாணி பூஜன் பயங்கரமாக அழுவாங்க. அப்படி தலையில் அடிச்சுட்டு செம சூப்பராக என்ன சொல்கிறார் செம ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு படம். தேட்டரில் போய் பார்த்தா பயங்கர ட்ரீட்டாக இருக்கும், ஏன்னா சவுண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் சவுண்டெல்லாம். ஏன்னா நைட்டில் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 70% படம் வந்து நைட்டில் ஃபுல்லாகவே நைட்டில் தான் எடுத்துருக்குறாங்க. அந்த சவுண்டெல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு சவுண்டு வித்தியாசமாக கொடுத்து சூப்பராக மிரட்டி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நல்லாவே எடுக்குது படம், நச்சுன்னு எடுத்துருக்கிறாரு. செம சூப்பரான ஒரு எடிட்டிங், சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது கிளைமேக்ஸு, கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக போய் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். பசங்களோட போய் பார்க்கறது வந்து என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த படம் வந்து ஃபுல் என்ஜாய் ஃபுல்லாக ஃபுல் பேக்கேஜாக போய் கன்ஃபார்மாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் தாராளமாக. மீண்டும் உங்களை ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்கவே மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில்.